அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன் வந்து வாழ்க்கை வந்து சோதனையாக இருக்கிற என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். அதாவது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா நல்லதை கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமலும் சோதிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அஹப்ப கௌமன் இபுத்தலாகும், யாராவது ஒரு சமூகத்தை விரும்பினால் அதை சோதிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் இதற்கு நபிமார்கள் பலரை அல்லாஹு தஆலா சோதித்திருக்கிறான், பல சமூகங்களை சோதித்திருக்கிறான். அதனால் வந்து சோதனை என்பது ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடிய அதாவது வாழ்க்கையில் ஒரு உரித்தான ஒரு விடயம் தான் இந்த சோதனை என்பது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் சோதிப்போம், எப்படி சோதிக்கிறோம், உங்களுக்கு பசியை தருவோம், பட்டினியை தருவோம், மழையை தரமாட்டோம், அல்லாஹ் சொல்லிக்கார் நக்சிமின் அம்பால் பணத்தை தரமாட்டோம், இப்படி எல்லாம் உங்களை நான் சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா சானவத்தில் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவோம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் வந்து ஒரு மூமினுடைய வாழ் வந்து சோதனையாகத்தான் இருக்கும். மறுமை வந்து நெருங்கி அந்த சுவர்க்கத்தும் அடைகின்ற வரைக்கும் மனிதனுடைய வாழ்வு இப்படித்தான் இருக்கும். சுவர்க்கம் மாத்திரம்தான் மனிதனுக்கு சோதனையோ வேதனையோ இல்லாத இன்பகரமான ஒரு வாழ்க்கை இருக்கும் என்பதைத்தான் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், இதா அசாபத்து முசீபத்தும் காலு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மூமின்களுடைய பண்பு என்ன, ஏதாவது ஒரு சோதனை வந்தால் அல்லாஹ்விடம் தான் நாங்கள் மீண்டு செல்வோம் என்ற இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுவோம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் சோதனை என்பது பொதுவானது, அது மூமினுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான். எனவே வந்து நாங்கள் சோதனை வருகிற போதும் அது நன்மை வருகிற போதும் இன்பம் வருகிற போதும் ஒரே நேரத்தில் அல்லாஹுவை நாங்கள் அஞ்சு நடக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். சில நேரங்களில் வந்து அந்த சோதனைகள் எங்களுக்கு அல்லாஹு ஜல்ல சானஹுத்தால ஒரு எங்களுடைய வெற்றிக்கும் ஒரு பங்காக அதனை வைத்திருப்பான். எனவே அதனை தாண்டுகிற போது சில நேரங்களில் எங்களுக்கு இன்பமாகவும் அமைந்துவிடும் என்பதுதான் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.